எனக்கு வாய் வய ரெண்டுமே பெருசு தான். கண்ணில் கண்ணீர் வருது பாருங்க, கண்ணீர் வருது, கண்ணீர் வருது பாரு. மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கே கே கேமரா யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கேன். ஐயன் மண்டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை சீக்கிரம் அதை ஸ்டோரி பற்றி போகிற சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு ஃபுட் சேலஞ்சுக்காக தான் வந்திருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். அமேசான்லேருந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸில் உள்ள ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது இந்தியாவிலே சாரி வேர்ல்டுலேயே ஸ்பைசியாக நூடுல்ஸ் தான் இருக்குதுனாங்க. ஸோ இதை எனக்கு ஒரு நாள் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண போகிறேன். அதுதான் இதுதான் சமைச்சு சாப்பிட போகிறேன். அண்ட் வீடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது ஃபஸ்ட் சமைக்க போகிறோம். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு பாக்ஸாக தான் வருமா, அதாவது வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து இங்கே கொல்கத்தாலேருந்து இங்கேயோ வந்துருக்குன்னு நினைக்கேன். வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் ஆகி கொல்கத்தா வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ இதில் ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கும், ஸோ ரெண்டு பேக்கெட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேக்கெட்டை நான் தின்ன மாட்டேன், ஒரு பேக்கெட்டை தின்ன ஒரு ஆடு சிக்கி இருக்குது, அந்த ஆடு தான் சாட போகுது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, பில்லு இதோட ப்ரைஸ் என்னென்னா டெலிவரி சார்ஜ் கற்று எவ்வளோ வந்துச்சு, ஒரு 200 சம்திங் தான் வந்துச்சு இது. ஓகே, இப்போ ரெண்டு பேக்கெட் இருக்குது. ஓ கடா, இதில் என்ன போட்டிருக்குன்னா 2x ஸ்பைசி பல்கக் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ரேமன். அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரெஞ்சில் போட்டு எனக்கு தெரியாது. ஓகே, இது ஹாட்ஸ் ரேமன் நூடுல்ஸ், அதான் ரேமன்ங்கிற கம்பெனி வந்து. ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு ஃபேமஸான கம்பெனி, பட் இந்தியாவில் ரொம்ப இடம் தெரியாது. பட் இந்த டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 125 ருபீஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதை லேபிள் அடிச்சிருக்காங்க, இது வேறு ஏதோ கண்ட்ரியில் உள்ளது, அதனால்க்காக லேபிள் அடிச்சிருக்காங்க. ஓகே, இது எந்த கண்ட்ரினா சைனாவில் உள்ளது, மோஸ்ட்லி சைனாவில் வந்து இது ஃபேமஸானது. இது நல்லா ஃப்ளேவராக அங்கே எக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. சைனீஸ் ரைட்டு தெரியல, இல்லை ஒரு பேக். ஸோ இதுதான் நமக்கு சேலஞ்ச், ரெண்டு பேக்கெட் ஸ்பைசி நூடுல்ஸ். இதுதான் இதில் ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் இருக்குது. இதில் ஒன்று நான் சாப்பிட போகிறேன், இன்னும் ஒன்று ஒரு பலியாடு இருக்குது, அந்த பலியாடை காட்டி தரேன், அதான் சாப்பிட போகுது. யார் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கியா, யார் அழாமல் தெளராமல் சாப்பிட போகிறாங்களா தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், இதை ஃபஸ்ட் குக் பண்ண போகிறோம். வாங்க, ஓகே, இதை பிரிக்க போகிறோம். என்னெல்லாம் மசாலா, என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் சாஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த காரமான சாஸ் இன்றைக்கி 2x ஸ்பைஸ், ரொம்ப காரமாக இருக்க போகுது. அண்ட் இது கொஞ்சம் மசாலா ஐட்டம் ஏதோ இருக்குது, இது ஏதோ ஆனியன் ஃப்ரைட் ஆனியன் மாதிரி இருக்குதோ. ஓகே, இதில் ஃபுல்லாக சைனீஸில் எழுதிருக்கு, என்ன இருக்குன்னே தெரியல, ஏதோ ஸ்பைஸ் மாதிரி இருக்குது. சைனீஸ் மொழி ரொம்ப பற்றுள்ள போல இருக்குது, ஃபுல்லாக சைனீஸ்லேயே போட்டிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் போடவாடா, கொஞ்சம் கிட்ட படிக்கல நம்ம இருக்குன்னு, என்ன தின்ன போகிறோன்னு தெரியல. இங்கே ஏதோ காரமாக இருக்குது, என்ன மிளகுன்னு தெரியல ஐயா, இது நத்தல் மிளவா இல்லை வெள்ளை மிளவா, ஒன்றுமே தெரியல, இங்கிலீஷே இல்லைடா. சரி, தமிழ்நாட்டுக்காரன் கூட இவ்வளோ பக்தி இல்லை. சரி, ஓகே, இதான் சமைக்க போகிறோம். ஓகே, ஒரு ஆடு சிக்கிருந்து இல்லை, அது இந்த ஆடு தான் சிக்கிருக்கு. இப்போ இதில் யார் தாக்கு பிடிச்சி சாப்பிடியா, அப்போ யாரு காலி பிடிக்கணும் பார்க்க போகிறோம். இப்போ கூட நமக்கு ஐஸ்கிரீம் இருக்குது, பாய் சேரு, தண்ணி இருக்குது. உனக்கு எரிச்சு இருந்தால் காரமாக இருந்தால் ஏதாவது ஒன்று எடுத்துக்க, ஆனால் யார் முதல் எடுக்கிறதா தான் மேட்டர். சரியா, சாப்பிட எப்படி வேணும்னு மேடம், யாரும் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ இருந்து கேமை விட்டு வெளியே போகிறவோ அந்த ஆள் தோத்துட்டா. சரியா, இப்போ நீ ஃபுல்லாக சாப்பிட்டு இது குடிக்காமலே சாப்பிட்டுனா நீ வின்னு. சரியா, ரெடி, 1 2 3 கோ. உள்ள இறங்கும் போது அந்த எரியல் எரியுது, அவங்க சத்த கட்டமா இருக்கே. இல்லை, எனக்கு தான் கடைசி நிறைய சாசலாம் விட்டுருந்து, அதான் எனக்கு பயங்கர மாதிரி. எப்படி இருக்கு, எரிப்பு இருக்கா? அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை மச்சான், நல்லா தான் இருக்கு. அந்த சிப்ஸ் எடுத்துருட்டா, சிப்ஸ் அறுத்துக்கு, அடுத்த வீடியோல தம்பி தட்டை பாருங்க, கம்மியாக தான் இருக்கு.
எனக்கு வாய் வயிறு ரெண்டுமே பெருசுதான், சீக்கிரம் போயிடும். ஸ்டார்டிங்ல தம்பி ஜெயிக்கிறவங்க இருந்தது, மண்டையெல்லாம் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். மொட்டை காரமா காரமா தான் ஐஸ்கிரீம் சாப்பிடே, பாயசம் இருக்கு சாலாம் கப்பு நம்ம தம்பி சாப்பிட்றா அப்படா எழுதுனா எழுதுரு குடிச்சிரு. அதான் கேம் முடிஞ்சு. என்னதான் ஒண்ணு முடிந்தது சாப்பிடு காரம் கூட அப்படிதானே. இப்ப தெரியுது கண்ண தெரியுதா சாப்பிடும் போது தெரியல. சாப்பிட தொண்டையில போயிட்டு நான்தான் பயப்பட அழுதுட்டேன். பாவம் ஒரு ஆடுதான் சிக்கி இருக்கு, அழுதுலம்பி அழுதுட்டேன். முடியல முதல்ல இறங்குவது நல்லாதான் இருந்துச்சு. இறங்கி முடிஞ்ச உடனே சைட்ல இருந்து கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இருந்து. இப்ப எனக்கு அந்த நாக்கு ரெண்டு சைடு வந்து பயங்கரம் அப்படி ஃபயர் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ பயப்பட ரொம்ப அழுதுட்டேன். சரி விடுங்க, நான் தான் ஜெயித்தேன். அண்ட் நீங்க யாராவது நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஜாயின் பண்ண வரீங்கன்னா சொல்லுங்க. உங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் இங்க இருக்கு. இது ஒரு ஜோலோன்னு ஒரு சிப்ஸ் அமேசான்ல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் பிரிக்கல சம்பவம். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் சம்திங் தான் வரும் இதோட ரேட்டு. ஆனால் வெறும் 5 சிப்ஸ் தான் உள்ளே இருக்கும். அந்த 5 சிப்ஸும் உலகத்திலே ரொம்ப காரமான சிப்ஸ் ஆகும். அது ஏதோ ஒரு மிளகு சொல்ல உள்ள குண்டு மிளகு மாதிரி இருக்கும், அந்த மிளகு அதில் இருந்து செஞ்சதாகும். ஸோ பயங்கர காரமாக இருக்க போது அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் வரப்போகிறீங்க, வர ஆசைப்படுறீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நைட் டைம் ஷூட் பண்ணுறீங்க, காரணம் என்னென்னா கன்னியாகுமரியில் மழை தொடங்கிடுச்சு. ஸோ மழை பெஞ்சுது, அதனால் ரொம்ப வெட்டாக இருந்தனால என்னால் இது பண்ண முடியல. குக் பண்ணோம், குக் பண்ணிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா மழை, அதான் கொஞ்சம் நைட் டைம் ஆகி போச்சு. ஸோ இந்த கிரெயின்ஸ் அடிச்சிருக்கோம், சாரி ஃபார் தேட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து சிப்ஸு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிலேட்டடாக பண்ணிட்டுருக்கோம். இது முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோரிங் கனிமரம் மொத்தம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது நிறைய இருக்குது, கேம்பிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கொரோனா போட போகிறான் கொரோனா இல்லை லாக்டவுன் போட போகிறாங்க. ஸோ லாக்டவுனில் எங்கெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு லாக்டவுன்லையும் எங்கெல்லாம் உங்களுக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண உள்ளதில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சி யூ, பாய்.